லெவன்த்தில்ப்பா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேட்ரிசஸ் அண்ட் டிடர்மினன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். மேட்ரிசஸ் அண்ட் டிடர்மினன்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் வால்யூமில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குது. டோட்டலாக இது செவன்த் ஒன் ஓகேவா, செவன்த் சாப்டர் வந்து மேட்ரிசஸ் அண்ட் டிடர்மினன்ஸ். இதில் உங்களுக்கு மேட்ரிசஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் டென்த்தில் படிச்சிருப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஆல்ரெடி உண்டு மேட்ரிசஸ். ஒரு 3x3 மேட்ரிக்ஸஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? 3x3 மேட்ரிக்ஸோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33 ஓகேவா. இதான் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸோட என்னது ஜென்ரல் ஃபார்ம். இதில் இந்த ஹரிசான்டலாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ரோன்னு சொல்கிறோம். வெர்டிக்கலாக உள்ள வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? காலம்னு சொல்கிறோம் ஓகேவா. ஹரிசான்டலாக உள்ளது வந்து ரோ ஓகேவா. A11, A12, A13 இது வந்து ரோ, இது வந்து என்னது காலம். ஆமாம், இது வந்து R1, R2, R3 அது ρ1, ρ2, ρ3 இது எப்படி சொல்கிறோம்? காலம் 1, C1, C2, C3ன்னு சொல்கிறோம் ஓகேவா. ஆமாம், ஹரிசான்டல் வந்து ரோ, வெர்டிக்கல் வந்து என்னது காலம் ஓகேவா. அப்போ 3x3 இப்போ A22 அப்படின்னா என்னப்பா மீனிங்? A22 அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து செகண்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்குது, அந்த மாதிரி மீனிங். A22 அப்படின்னா மீனிங் என்ன? அந்த A22 அந்த எலமெண்ட் வந்து எங்கே இருக்குது? செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டாக செகண்ட் காலமில் இருக்குது. A33 அப்படின்னா மீனிங் என்ன? தேர்ட் ரோவில் தேர்டு காலம்னு இருக்குது ஓகேவா. சரி, இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸோட என்னது ஜென்ரல் ஃபார்ம் ஓகேவா. சரி, அடுத்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? வாட் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்? அதாவது ரோ அண்ட் காலம், ஒரு மேட்ரிக்ஸில் ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் வந்து என்ன சொல்கிறோம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். 1x1 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 4x4 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, N×N ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகேவா. ஒரு மேட்ரிக்ஸில் ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம் ஓகேவா. ஆமாம், இப்போ பாருங்கள், இங்கே நான் 3x3 போட்டிருக்கேன். அப்போ 3x3 என்ன மேட்ரிக்ஸு? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகேவா. அப்போ மேட்ரிக்ஸில் இது வந்து 1x1னா இந்த 1ங்கிறது வந்து ரோப்பா, இந்த 1 வந்து என்னென்னா காலம். அப்போ 1x1 அதாவது வந்து ரோவும் ஒன்று காலமும் ஒன்றுன்னு இருக்கும் ஓகேவா. அப்போது 1x1 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 4x4 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3x2ன்னு சொல்கிறோம், 3x2 இஸ் நாட் என்னது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ 3x2 மீனிங் என்ன? ஆமாம், ரோ வந்து 3 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா. அப்போது ரோவும் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருந்தால், அதாவது வந்து நம்பர்ஸில் ஈக்குவலாக இருந்தால் அது வந்து எனது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இல்லைன்னா நாட் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஓகேவா. சரி, அடுத்தபடியாக டயக்னல் மேட்ரிக்ஸ். இந்த இப்போ இந்த மேட்ரிக்ஸில் பாருங்கண்ணே, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம் A11 ஜென்ரல் ஃபார்ம் இருக்கோம். A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33 இது இருக்கோமாப்பா. இதில் இந்த A11, A22, A33 இருக்குல்லப்பா, இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா டயக்னல், என்ன பேர் அப்படின்னா மெயின் டயக்னல். இதில் மெயின் டயக்னல்னு சொல்லலாம், பிரின்சிபல் டயக்னல்னு சொல்லலாம், இல்லைன்னா இதை லீடிங் டயக்னல்னு சொல்லலாம். மூணு விதமாக சொல்லலாம்ப்பா ஓகேவா. அந்த A11, A22, A33 பேர் மெயின் டயக்னல்னு சொல்லலாம், பிரின்சிபல் டயக்னல்னு சொல்லலாம், இல்லைன்னா லீடிங் டயக்னல் அந்த மாதிரி சொல்லலாம் ஓகேவா. சரி, இப்போ இந்த இதில் நம்ம வந்து டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் என்ன? டயக்னல் மேட்ரிக்ஸ், வாட் இஸ் டயக்னல் மேட்ரிக்ஸ்? சரி, அந்த டயக்னல் மேட்ரிக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ப்பா, ரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன, காலம் மேட்ரிக்ஸ்னால் என்ன, அது உனக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகேவா. ரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன? ரோ மேட்ரிக்ஸ், வாட் இஸ் ரோ மேட்ரிக்ஸ்? ஒரு மேட்ரிக்ஸில் ஒன்லி 1 ரோ மட்டும் இருந்தான், ஒன்லி 1 ரோ மட்டும் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ரோ மேட்ரிக்ஸ் சொல்கிறோம், 1x1 ரோ மேட்ரிக்ஸ்
ஓகேவா, ஒன் பை டூ ரோ மேட்ரிக்ஸ், ஒன் பை த்ரீ ரோ மேட்ரிக்ஸ், ஓகேவா. ஆமாம், ஒரு மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்தால் அது ரோ மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். அப்போ ஒன்லி ஒன் காலம் மட்டும் இருந்தால் அது காலம் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். அப்போ ஒன் பை ஒன் காலம் மேட்ரிக்ஸு, டூ பை ஒன் காலம் மேட்ரிக்ஸு, த்ரீ பை ஒன் காலம் மேட்ரிக்ஸு, ஃபோர் பை ஒன் காலம் மேட்ரிக்ஸு, ஓகேவா. ரோ மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ்னா ஒரு மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு ரோ மட்டும் இருந்தால் அது ரோ மேட்ரிக்ஸு, ஒரு மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு காலம் மட்டும் இருந்தால் என்னது அது காலம் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம், ஓகேவா. சரி, டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன, வாட் இஸ் டயகனல் மேட்ரிக்ஸ், ஓகேவா. டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸில் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு மேட்ரிக்ஸில் இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ இதனோட வேண்டாம் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது, ஒன் ஜீரோ 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 டூ ஜீரோ 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 ஃபைவ் இந்த மாதிரி இருக்கணும். அதாவது என்னென்னா, இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை தவிர ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தால், அதாவது லீடிங் டயகனலை தவிர ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜீரோவாக இருந்தால் அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம், டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம், ஓகேவா. என்ன மேட்ரிக்ஸு, டயகனல் மேட்ரிக்ஸ். அடுத்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ் வந்து இதில் எப்படி இருக்கு, ஒன் டூ ஃபைவ் இருக்கா, இப்போ எல்லாமே வந்து இப்போ டூவாக இருக்குன்னு, எல்லாமே டூவாக இருக்குது. ஆமாம், அந்த மெயின் டைகனல், அதாவது ஒரு டைகனல் மேட்ரிக்ஸில் அந்த மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன மேட்ரிக்ஸு, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ஓகேவா. ஒரு மேட்ரிக்ஸில் மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ், மெயின் டைகனல் எலமெண்ட்ஸை தவிர ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தால் அந்த டைகனல் மேட்ரிக்ஸு, ஒரு டைகனல் மேட்ரிக்ஸில் மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன மேட்ரிக்ஸு, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அடுத்து ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன, வாட் இஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸு, ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ நான் இதில் வந்து இந்த இதில் என்ன சொல்லுவேன், டூ டூ டூன்னு எழுதியிருக்கேனப்பா, எல்லாமே ஒன்றாக இருந்தால் நம்பர் ஒன், ஓகேவா. மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ் வந்து ஒரு டைகனல் மேட்ரிக்ஸில், நம்ம டைகனல் மேட்ரிக்ஸில் அந்த மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ், லீடிங் டைகனல் எலமெண்ட்ஸ் வந்து நம்பர் ஒன்னாக இருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறோம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம், ஓகேவா. இதில் நான் வந்து த்ரீ பார்த்துருக்கோம்ப்பா, டைகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம்ப்பா. நீங்கள் மூணுக்கு வித்தியாசம் தெரியணும். டைகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மெயின் டைகனல் எலமெண்ட்ஸு தவிர ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தால் டைகனல் மேட்ரிக்ஸு. அந்த மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ் வந்து எதனால இருக்கலாம், நம்பர் வந்து வேரி ஆகிக்கலாம், ஓகேவா. அடுத்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் என்ன அப்படின்னா, டைகனல் மேட்ரிக்ஸில், டைகனல் மேட்ரிக்ஸில் அந்த மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸு. ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் அந்த மெயின் டைகனல் எலமெண்ட்ஸ் வந்து நம்பர் ஃபுல்லாக நம்பர் ஒன்னாக இருந்தால் அது வந்து அது ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் ஜீரோ ஜீரோ ஒன், ஓகேவா. இப்போ இது வந்து என்ன பண்ணால் ஐடென்டி மேட்ரிக்ஸு, டூ பை டூ ஐடென்டி மேட்ரிக்ஸ். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஐ டூன்னு சொல்லலாம், ஐ ஃபார் ஐடென்டி மேட்ரிக்ஸு, ஐ டூ. அப்போ ஐ டூனா மீனிங் என்ன, டூ பை டூ ஐடென்டி மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். இப்போ ஐ த்ரீன்னு வைங்களேன், ஐ த்ரீ ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன், இதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் த்ரீ பை த்ரீ, ஆர்டர் த்ரீ, ஐ த்ரீ, ஓகேவா. ஆமாம், இது டூ பை டூ ஐடென்டி மேட்ரிக்ஸு, இது வந்து த்ரீ பை த்ரீ ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஓகேவா. ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் டூ பை டூ ஐடென்டி மேட்ரிக்ஸு, ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் இஸ் தி எனது த்ரீ பை த்ரீ ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஓகேவா. அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெளிவனுச்சினோம் தெரியணும், ஓகே. அடுத்து ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஒரு மேட்ரிக்ஸில் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஜீரோ, பாருங்கள் எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருக்கும். இப்போ இதுக்கு பேர் என்ன பேர்னா, ஜீரோ மேட்ரிக்ஸ்னு இருக்கும், ஓகேவா. ஒரு மேட்ரிக்ஸில் ஆல் தி எலமெண்ட்ஸ் இஸ் ஜீரோ அப்படின்னா அதை ஜீரோ மேட்ரிக்ஸ் சொல்கிறோம், இல்லைனா நல் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம், இல்லைனா வாய்டு மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம், வாய்டு மேட்ரிக்ஸ், ஓகேவா. ஆமாம், ஒரு மேட்ரிக்ஸில் எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருந்தால் அது வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் ஆர் என்னது, வாய்ட் மேட்ரிக்ஸ், ஓகேவா. அடுத்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இந்த ட்ரையாங்குலர் ரெண்டு டைப் இருக்குமா, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு ரெண்டு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்குது.
அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு வைக்கலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3 இருக்கு, 0, 5, 7 இருக்கு, 0, 0, 8 இருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 1, 5, 8ங்கிறது என்ன டயகனல்? லீடிங் டயகனலா? அதாவது மெயின் டயகனலா? மெயின் டயகனலுக்கு மெயின் டயகனல் எலமெண்ட்ஸுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி, இங்கே வருங்க, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு. மெயின் டயகனலுக்கு எலமெண்ட்ஸுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தால் அதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். மெயின் டயகனலுக்கு எலமெண்ட்ஸ்க்கு உள்ள பிலோ த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து ஆல் த எலமெண்ட்ஸ் வந்து ஜீரோவாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரும். ஓகேவா? மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தால் அது வந்து அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸு. அப்போ சார், லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, லோயர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ்னால் இப்படி இருக்கும் பாருங்க. பாரு, அதே மாதிரி 1, 5, 8 எழுதிக்கோ. ஓகேவா? இப்போ எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ பாரு, இது வந்து மெயின் டைகனலா? மெயின் டைகனலுக்கு மேலே, மெயின் டைகனலுக்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தா, ஆமாம், மெயின் டைகனலுக்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ஜீரோவாக இருந்தா அது வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு. ஓகேவா? அப்போ மெயின் டைகனலுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தால் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸு, மெயின் டைகனலுக்கு மேலே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தால் அது வந்து என்னது, லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ உனக்கு வந்து ரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன, காலம் மேட்ரிக்ஸ்னால் என்ன, டைகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ட்ரையாங்கிள்லே வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எல்லாமே உனக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். அடுத்து நல் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ ஒரு 2 மேட்ரிக்ஸ் இருக்குப்பா. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துக்கலாமா? என்ன பார்த்துக்கலாம்னா, ஈக்குவலிட்டி மேட்ரிக்ஸ், ஈக்குவல் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் ஈக்குவல் மேட்ரிக்ஸ்? ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குப்பா, ஏபிசிடி அப்படின்னு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது, ஈக்குவல் டு 1, 2, 3, 4 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. இதுக்கு என்ன சொன்னால், இதுவும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்ப்பா, இதுவும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸு. இப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய ஆர்டர் ரெண்டும் சேமாக இருக்கும். இது 2x2 இருந்தால் இதுவும் 2x2 இருக்கணும். இது 3x2 இருந்தால் இதுவும் 3x2 இருக்கணும். இது 3x3 இருந்தால் இதுவும் 3x3 தான் இருக்கும். அப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் ரெண்டும் சேமாக இருக்கும். அடுத்து என்னென்னா, கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். சார், அப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல்னா என்ன சார் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3, டி ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 3, டி இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? அப்போ ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னால் ஆர்டர் ரெண்டும் சேமாக இருக்கும், அண்ட் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் என்னது, ஈக்குவல். ஓகேவா? இது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ். சரி, இப்போ ஒரு 2 மேட்ரிக்ஸ் இருக்குப்பா. 2 மேட்ரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறோம் அது உங்களுக்கு தெரியும். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து ஆட் பண்ணுறது, கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, ஏ மைனஸ் பி எப்படி பண்ணுவீங்க? ஏ மைனஸ் பியோட இப்படி எழுதிக்கலாம், ஏ ப்ளஸ் ஆ மைனஸ் பி எழுதிக்கலாம். மீனிங் என்னப்பா, பிங்கிற மேட்ரிக்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி அதை ஏ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிங்கிற மேட்ரிக்ஸை மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணி அதை ஏ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து இப்போ கே இன்ட்டு ஏன்னு வைங்களேன், கே இன்ட்டு ஏ. இப்போ கே இஸ் எனி கான்ஸ்டன்ட், கே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டு. அந்த கான்ஸ்டண்ட்டை கொண்டு ஏங்கிற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், கே இன்ட்டு, இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 1, 2, 3, 4 வைங்களேன். கேயை கொண்டு என்ன செய்கிறோம், இந்த 2x2 மேட்ரிக்ஸை நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். எப்படி மல்டிப் பண்ணணும், இந்த 2x2 மேட்ரிக்ஸில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 4 எலமெண்ட்ஸ் இருக்கா, 4 எலமெண்ட்ஸையும் கேயை கொண்டு மல்டிப் பண்ணணும். அப்போ கேயை கொண்டு உள்ள மட்டும் வரும், 1 × k, 2 × k, 2k, 3 × k, 3k, 4 × k, 4k. ஆமாம், ஒரு மேட்ரிக்ஸை ஒரு கான்ஸ்டண்ட்டை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது
அந்த மேட்ரிக்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸையும் நினைச்சணும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஆமாம். இப்போ கேங்கிற கான்ஸ்டன்ட் கொண்டு ஏங்கிற மல்டி மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 1, 2, 3, 4 இருந்தால் கே கொண்டு உள்ள மல்டிபிள் பண்ணும்போது அந்த 1, 2, 3, 4 அந்த 4 எலமெண்ட்ஸையும் கே கொண்டு நினைச்சணும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? சரி, அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி பார்த்தோமா, அடுத்து ஏபி. ஆமாம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ். ஒரு 2 மேட்ரிக்ஸை எப்படி மல்டிபிள் பண்ணுறது? ஓகேவா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பார்க்குறது? ஆமாம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனை நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேவா?